ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே அது ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா மினிமம் 100,000 ரூபாயாவது காசு எடுத்து வச்சா தான் நம்மளால் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நினச்சி பார்க்கவே முடியும். பட் ஆனால் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை அடுத்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் ரியல்மி பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்களாம். அதை பற்றின சில அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அது போக ரியல்மியுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கு. அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரியல்மியுடைய ஃபியூச்சர் பிளான்ஸை பற்றி உனக்கு எப்படா தெரியும், உனக்கு யார் தான் சொன்னா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. ஸோ எனக்கு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, கேஜெட்ஸ் 360 அந்த வெப்சைட்டில் தான் இந்த இன்ஃபர்மேஷனை போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் நான் இந்த வீடியோ அப்படின்றது மேக் பண்ணுறேன். பட் கேஜெட்ஸ் 360க்கு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியுடைய விபி, ரியல்மியுடைய வைஸ் பிரசிடென்ட் தான். அவருடைய லேட்டஸ்ட்டான ப்ரெஸ் மீட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், ரியல்மியுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற அந்த டீடைல் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேஜெட்ஸ் 360ல ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ அப்படின்றது மேக் பண்ணுறேன். அந்த வகையில் இந்த இன்ஃபர்மேஷன் ரியல்மியுடைய அஃபீஷியலான விபி, ரியல்மி வைஸ் பிரசிடென்ட்டுக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அதனால் இது ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரியல்மியுடைய விபி இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியல்மியுடைய ஜிடி நியோ சீரீஸில் அடுத்து வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பேர் என்ன அப்படின்றத அவர் அஃபீஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரியல்மி ஜிடி நியோ சீரீஸில் அடுத்து வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி ஜிடி நியோ 5 அப்படின்ற நேமில் தான் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் ப்ரீவியஸ் ரியல்மி ஜிடி நியோ 3க்கு அடுத்தபடியாக ரியல்மி ஜிடி நியோ 4 கிடையாது, டைரெக்டாக ரியல்மி ஜிடி நியோ 5 அப்படின்ற நேமில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை இப்போது ரியல்மியுடைய விபி கொடுத்துருக்காரு. மற்றபடி இந்த ரியல்மி ஜிடி நியோ 5 ஸ்மார்ட் ஃபோனில் தான் நமக்கு 240 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். 240 வாட்ஸ் அப்படின்ற ஒரு சார்ஜரை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் டெபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த அப்டேட்டை ரியல்மியுடைய விபி கொடுக்கல. ஆனால் இன்டர்நெட்டில் ரியல்மி ஜிடி நியோ 5 நமக்கு 240 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் 240 வாட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ரியல்மி ஜிடி நியோ 5 ஸ்மார்ட் ஃபோனை நெக்ஸ்ட் ரியல்மி கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்க. அண்ட் இந்த ரியல்மி ஜிடி நியோ 5 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த அப்டேட்டையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ரியல்மி ஜிடி நியோ சீரீஸில் வருஷத்துக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் மினிமம் லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் நெக்ஸ்ட் இயர் 2023 ரியல்மி ஜிடி நியோ சீரீஸில் இருந்து மட்டுமே 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி ஜிடி நியோ 5 அண்ட் ரியல்மி ஜிடி நியோ 6 இருக்குமா, இல்லை ரியல்மி ஜிடி நியோ 5லேயே 2 ஸ்மார்ட் ஃபோன், ரியல்மி ஜிடி நியோ 5 அண்ட் ரியல்மி ஜிடி நியோ 5S மாதிரியான ஏதாவது 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் கண்டிப்பாக வருஷத்துக்கு ரியல்மி ஜிடி நியூ சீரீஸ்ல இருந்து மட்டுமே நாங்கள் 2 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரதுக்கான பிளான்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனையும் ரியல்மியுடைய விபி இந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ரியல்மி ஜிடி நியோ 5 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம நெக்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ரியல்மி ஜிடி நியோ சீரீஸ் மட்டும் இல்லை, ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ் இதை பற்றின ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி ரியல்மி நம்பர் சீரீஸ்லையும் மினிமம் 2 சீரீஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அது நாங்கள் வருஷத்துக்கு லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மிட் ஆஃப் த இயர்லையும் அண்ட் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் எண்ட் ஆஃப் த இயர்லையும் நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வரிசையில் தான் இப்போ ஆல்ரெடி ரியல்மி 10 சீரீஸும் பார்த்தோம்னா, இப்போ நவம்பர் மாதம் சென்னையில் லான்ச் பண்ணாங்க ரியல்மி 10, 10 4G, 10 Pro, 10 Pro Plus மாதிரியான இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த நவம்பர் எண்ட் அண்ட் டிசம்பரில் இந்தியன் மார்க்கெட்லையும் இந்த ரியல்மி 10 சீரீஸ்லாம் வரப்போகுது. ஸோ அவர் சொன்ன மாதிரியே ரியல்மி 10 இந்த எண்ட் ஆஃப் த இயர் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் நம்ம மோஸ்ட்லி ரியல்மி 11 சீரீஸை மிட் ஆஃப் த இயர் 2023 மிடில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரியல்மி 12 சீரீஸை நெக்ஸ்ட் இயர் எண்டு நவம்பர் இல்லை டிசம்பர் மாதத்தில் ரியல்மி 12 சீரீஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டையும் இப்போதைக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸான ரியல்மி ஜிடி சீரீஸ்லேருந்து பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வருஷத்துக்கு ஒரு ரியல்மி ஜிடி ஸ்மார்ட் ஃபோனாவது நம்ம மினிமம் எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ரியல்மி ஜிடி 2 சீரீஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் 2023 ரியல்மி ஜிடி 3 சீரீஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரியல்மி ஜிடி 3 சீரீஸில் கண்டிப்பாக 2 ஸ்மார்ட் ஃபோன், ரியல்மி ஜிடி 3 அண்ட் ரியல்மி ஜிடி 3 Pro அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனாவது நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் இப்போதைக்கு ரியல்மி விபி சொல்லியிருக்கிறது மினிமம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதை நாங்கள் கண்டிப்பாக ரியல்மி ஜிடி சீரீஸில் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக ரியல்மி ஜிடி 3 நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆக போகுது. 3 Pro மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது.
இது போக ரியல்மி அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான பிளான்லையும் ஆக்சுவலி இருக்காங்க. அண்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னதும் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ், அது 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா அப்படின்ற ப்ரைசிங்கெல்லாம் போயிடாதீங்க. சாம்சங் மோட்டோலாம் ஏன்னா 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரியல்மி என்ன பிளானில் இருக்காங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு பிளானில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரொம்பவே லோ பட்ஜெட்டில் வரப்போகுது, மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தான் நெக்ஸ்ட் இப்போ ரியல்மி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நிறைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொண்டு வரதுக்கான பிளானில் ரியல்மி இறங்கியிருக்காங்க. அதற்கான ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரியல்மி கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னதும் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வருமானலாம் கேட்காதீங்க. ஸோ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைசிங் 1 லட்சம் ரூபா. ஸோ அதுக்கு பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா மாதிரி செக்மெண்ட்டுக்கு ரியல்மி கிட்டேருந்து இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் தெரியல 50,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்களா இல்லை அதுக்கு மேலே 70,000 ரூபா இல்லை 60,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட் கொண்டு வர போகிறாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக ரியல்மி கிட்டேருந்து பட்ஜெட்டில் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத மட்டும் இப்போ அஃபீஷியலாக ரியல்மியுடைய விபி வைஸ் பிரசிடென்ட் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ரியல்மி கிட்டேருந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் என்ன செக்மெண்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவரால் ரியல்மியுடைய விபி வைஸ் பிரசிடென்ட் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்னு அவர் சொன்ன சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் ரியல்மியுடைய இந்த ஃபியூச்சர் பிளான் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எது உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் அவளை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.